வணக்கம்ங்க. இன்னைக்கு அம்மா பொண்ணு சமையல்ல பிரெட் மசாலா செய்யலான் இருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட்டு, கொடமிளகாய், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், முட்டை, கடுகு, எண்ணெய், உப்பு, கரம் மசாலாங்க. பிரெட் மசாலா வந்துங்க ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ சாப்பிடலாம், நல்லா இருக்கு. நான் வந்து இப்போ கோதுமை பிரெட் எடுத்திருக்கிறேங்க. நீங்க உங்களுக்கு எந்த பிரெட் வேணாலும் எடுத்து நீங்க செய்யலாம். இப்போ இந்த கோதுமை பிரெட்டை வந்து சிறு சிறுசா கட் பண்ணி வச்சுக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க சாயந்தரம் ஸ்நாக்ஸ் அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்து ஏதாவது சாப்பிடலான்னு ஓடி வரும்போது நீங்க இதை செஞ்சு கொடுங்க டெய்லி ஒரு வகையா. எண்ணெய் காஞ்சதே கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும், ஆனா தெரிக்கும், பார்த்து நினைச்சுங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. எங்க வீட்டுல வேலை செய்யறதுனால தப்பு தப்பு சத்தம் கேட்குங்க, வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. கூடவே கொடமிளகாயும் போட்டு வதக்கலாங்க. குடமிளகாய் போட்டோம்னா நல்லா வாசனை நல்லா இருக்கும். நீங்க கருவேப்பிலை இருந்தா கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. எங்க வீட்டுல இப்ப கருவேப்பிலை இல்லாதனால நான் கருவேப்பிலை போடுங்க. வெங்காயம் இதெல்லாம் வதங்கிருச்சுங்க. இதுக்கு லைட்டா உப்பு போட்டுக்கலாங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கரம் மசாலா, உப்பு கரம் மசாலும் போட்டோடனே நல்லா வாசனை வருதுங்க. இப்போ வந்து நான் முட்டை இறங்குவேன். உங்களுக்கு எத்தனை முட்டை விடல உடச்சிக்கலாம், ரெண்டு விடல உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒன்று தான் உடச்சி ஊற்றுறேன். ஓரளவுக்கு முட்டை நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து நம்ம பிரெட்டை உள்ள போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இந்த முட்டையெல்லாம் வந்து பிரெட்டோட சேர்ந்துடும், அதனால நல்லா வாசனை வரும். நல்லா வதங்கிருச்சுங்க. ஈவினிங் டைம்ல இதையெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. குளிர் காலத்துக்கு நல்லா டீ ஓட செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இனி இதை எடுத்து டீயோட சேர்த்து சாப்பிடலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க பால் அல்லது காஃபியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றிங்க.